நேற்று நள்ளிரவு டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்தோம். இன்று காலை விமானம் பிடித்து திருச்சிக்கு வரும்போது மாலை 9 மணிக்கு நான் மீண்டும் விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும், அதற்கேற்ப தோழர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். சென்னைக்கு செல்வதற்காகவும் விமானம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை நான் பெங்களூரிலே முக்கியமான நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். ஒருவேளை அந்த விமானத்தை பிடிக்க இயலாவிட்டால் 10:30 மணிக்கு பெங்களூர் விமானத்தை பிடிக்க வேண்டும் என்று 2 விமானங்களும் பதிவு செய்யப்பட்டும் 2ஐயும் பிடிக்க முடியாத நிலையில் உங்கள் முன்னிலையில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். 8 மணிக்கு எப்படி நிகழ்வை முடிக்க முடியும்? எவ்வளவோ தோழர்கள் பேச வேண்டும், இருந்தாலும் பொறுப்பாளர்கள், பேரவையை சார்ந்த பொறுப்பாளர்கள் பேசித்தான் ஆக வேண்டும், இந்த சிறப்பெல்லாம் செய்துதான் ஆக வேண்டும் என்கிற நிலையில் நேரம் கடந்துவிட்டது. இப்போது நான் அதிகாலை விமானம் பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் அல்லது நேரடியாக பெங்களூர் செல்ல வேண்டும். மேலும் நேற்றிலிருந்து சற்று உடல் நலிவும் ஏற்பட்டிருக்கிறது, இருமல், காய்ச்சல். தோழர்கள் செல்ல வேண்டாம் தஞ்சைக்கு என்று கூட கேட்டுக்கொண்டார்கள். பெங்களூர் நிகழ்ச்சியையும் ரத்து செய்துவிடலாம் என்று சொன்னார்கள். ஆனால் ஏற்பாடு செய்த தோழர்களை நான் எண்ணி பார்த்தேன், அவர்கள் மிகவும் ஏமாற்றமடைய நேரிடும். இந்த கட்டிடத்தை திறந்து வைப்பதற்கு யாரை வேண்டுமானாலும் அவர்கள் அழைக்க முடியும், ஆனாலும் திருமாவளவன் தான் வர வேண்டும் என்று அவர்கள் காத்திருந்து இந்த தேதியை என்னிடத்திலே உறுதி செய்து இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற நிலையில் என்னால் அதை எளிதாக புறந்தள்ளிவிட முடியவில்லை. ஆகவே காலையில் திருச்சிக்கு வந்ததும் மாத்திரை வாங்கி போட்டுக்கொண்டு அங்கே வந்த தோழர்களை எல்லாம் சந்தித்துவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கிற முனைப்போடு 6 மணிக்கே நிகழ்ச்சியில் பங்கேற்றால்தான் 8 மணிக்கு முடியும் என்று சொன்னதால் விரைந்து வந்தோம். ஆனாலும் வழக்கம் போல தோழர்கள் ஆங்காங்கே வரவேற்பு, கொடியேற்று விழா 2 இடங்களில் தான் இருந்தாலும் கூட சற்று காலம் தாழ்ந்து வர நேர்ந்துவிட்டது. நிகழ்ச்சியை நாம் தொடங்குவதற்கு நேரம் கடந்துவிட்டது. ஒரு கட்டிட திறப்பு விழா ரிப்பனை வெட்டிவிட்டு நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம், போதும், அவ்வளவுதான். இதுபோன்ற பொதுக்கூட்டம், பெரிய மேடை, ஆயிரக்கணக்கிலே நாற்காலிகள் என்று போட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டிய தேவையில்லை. ஆனால் வருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் ஆதித்தமிழர் பாதுகாப்பு பேரவையைச் சார்ந்த தோழர்கள் இதை எளிதாக முடித்துக் கொள்ளாமல் ஒரு விழாவாக நடத்திக் கொண்டிருப்பது பாராட்டுதலுக்குரியது. உங்களிடையே பேசுகிற ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்ததற்காக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு துறைகளில் பணியாற்றியவர்கள், வெவ்வேறு பொறுப்புகளில் இருந்து செயல்பட்டவர்கள், ஓய்வு பெற்றவர்களும் இருக்கிறார்கள், பணியில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்று அமைதியாக ஒதுங்கி இருக்க விரும்பாமல் ஏதேனும் நாம் இளைய தலைமுறையினருக்கு செய்ய வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த பேரவையை உருவாக்கி சந்தா வசூலித்து அந்த தொகையிலிருந்து இன்றைக்கு ஒரு அடுக்கு மாடிதான் என்றாலும் கூட
கம்பீரமான ஒரு மாளிகையை இந்த தஞ்சை சாலையிலே, மரியல் பகுதியிலே, நாஞ்சிக்கோட்டையிலே எழுப்பியிருப்பது, அதற்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவச் சிலையை நிறுவியிருப்பது பாராட்டுதலுக்குரியது. அதற்காக பேரவையை சார்ந்த அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அந்த சிலையை கூட அப்புறப்படுத்த காவல்துறை முயற்சித்தது, வேறெங்காவது கொண்டு போய் வையுங்கள் என்று சொன்னார்கள். தகவல் கிடைத்ததும் நான் அதிகாரிகளிடத்திலே பேசினேன். சாலைக்கு இடையூறாக இருக்குமானால் சற்று தள்ளி வைத்துக் கொள்வார்கள், அந்த கட்டிடத்தின் முகப்பிலேயே அது இருக்கட்டும், அதுதான் கட்டிடத்திற்கும் சிறப்பு, அதனால் எந்த பாதிப்பும் பொதுமக்களுக்கு ஏற்படாது, எனவே இடையூறு செய்ய வேண்டாம் என்று நான் அதிகாரிகளிடத்திலே கேட்டுக்கொண்டேன். இந்த நேரத்தில் நான் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒவ்வொரு நாளும் சிலைகள் திறக்கப்படுகின்றன, படங்கள் திறக்கப்படுகின்றன. உலகில் வேறு எந்த தலைவருக்கும் இந்த சிறப்பு கிடையாது, அதுவும் உழைக்கிற மக்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற போதே இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியிலே புரட்சியாளர் அம்பேத்கரின் சிலை திறக்கப்பட்டிருக்கலாம், படம் திறக்கப்பட்டிருக்கலாம், அல்லது அவர் பெயரிலே ஒரு விழா நடந்து கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு சிறப்பு உலகில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லை. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு கூட அரசுதான் அவருடைய பிறந்த நாளையும் நினைவு நாளையும் கொண்டாடி கொண்டிருக்கிறது, கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் கடைபிடிக்கிறார்கள், ஆனால் கட்சி சார்பற்ற முறையிலே அரசு கண்டுகொள்ளாமல் புறக்கணித்தாலும் பரந்துபட்ட அளவிலே வெகுமக்களால் கொண்டாடப்படுகிற ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவருடைய பிறந்த நாளை இந்தியாவில் மட்டும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று யாரும் எண்ணிவிடக்கூடாது. அதுவும் இந்தியாவில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட இந்த மக்கள் மட்டும்தான் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று யாரும் கருதிவிடக்கூடாது. ஐநா பேரவையிலே அவருடைய 125வது பிறந்த நாள் கொண்டாடப்பெற்றது. ஐநா பேரவையிலே யாரும் தலித்துகள் கிடையாது. அங்கே இத்தாலியிலே அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது, ஆஸ்திரேலியாவிலே அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்கிறது, இங்கிலாந்திலே ஒரு பல்கலைக்கழகத்தில் அவருடைய திருவுருவ படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நூலகத்தை அதிகம் பயன்படுத்திய ஞானிகள், அறிவாளர்கள், பேரறிவாளர்கள் இரண்டு பேர், ஒருவர் மாமேதை கார்ல் மார்க்ஸ், இன்னொருவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற அடிப்படையில் அவருக்கு திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவிலும் நிலைமை மாறி வருகிறது. எந்த அம்பேத்கர் அவர்களை இழிசாதியில் பிறந்தவர் என்று சொல்லி குடை சாய்த்து விட்டார்களோ, தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி வண்டியில் இருந்து குப்புற சாய்த்து விட்டார்களோ, அந்த புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு சிறப்பு செய்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அவருடைய நினைவுடன் பல கோடி ரூபாய் செலவழித்து புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இங்கிலாந்திலே சென்று கல்வி பயின்ற போது எந்த அறையிலே தங்கியிருந்தார் என்பதை கண்டுபிடித்து அந்த வீட்டையே விலைக்கு வாங்கி அம்பேத்கர் பெயரை சூட்டி அதை இன்றைக்கு உலக மக்கள் போய் பார்க்கிற ஒரு சுற்றுலா தலமாக ஆக்கியிருக்கிறது இந்த அரசு, இந்திய ஒன்றிய அரசு. அவர் எப்போதோ இங்கிலாந்திலே போய் படித்தார். அப்போது அவர் தங்கியிருந்த வீடு எது என்று கண்டுபிடித்து அந்த வீட்டை மொத்தமாக விலைக்கு வாங்கி அந்த வீட்டுக்கு அம்பேத்கர் படித்த இல்லம் என்று பெயர் வைத்து இன்றைக்கு உலகத்தின் எந்த மூலையிலிருந்து யார் இங்கிலாந்துக்கு போனாலும் அம்பேத்கர் படித்த வீடு எங்கே இருக்கிறது என்று தேடி போய் பார்க்கிற ஒரு சிறப்பை செய்திருக்கிறார்கள். உலகில் எந்த தலைவருக்கும் இந்த சிறப்பு ஏற்பட்டதில்லை. அவருடைய 125வது நாளை முன்னிட்டு தெலுங்கானா மாநிலத்தில் அந்த மாநில முதல் அமைச்சர் கே சந்திரசேகர ராவ் 125 அடி உயரத்தில் அம்பேத்கருக்கு வெண்கலச் சிலையை திறப்போம் என்று உறுதியளித்தார். இந்தியாவிலேயே இன்றைக்கு 125 அடி உயரத்தில் மின்முட்ட உயர்ந்து நிற்கிற
சிலையை புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நிறுவியிருக்கிறார்கள். தெலுங்கானாவில் மட்டுமல்ல ஆந்திர பிரதேசத்திலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வராக இருந்த போதே அறிவிப்பு செய்து இன்றைக்கு ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வராக இருக்கிற நிலையில் அது கட்டி முடிக்கப்படும் நிலையில் இருக்கிறது. சிலையை விரைவில் திறக்கப் போகிறார்கள். 125 அடி உயரத்தில் வெண்கல திருவுருவச் சிலைகள் தெலுங்கானா ஹைதராபாத்திலும் ஆந்திர பிரதேசம் விஜயவாடாவிலும் நிறுவப்பட்டிருக்கிறது என்பது இந்திய அரசியலில் ஏற்பட்டிருக்கிற தலைகீழ் மாற்றம். அவருடைய வரலாற்றை மூடி மறைக்க பார்த்தார்கள். அவரை வரலாற்றில் இருந்து புறந்தள்ள பார்த்தார்கள். அவரை ஒரு பொருட்டாக மதிக்காத நிலை இருந்தது. ஆனால் காலம் எல்லாவற்றையும் தலைகீழாக புரட்டி போட்டுவிட்டது. நெருப்பை பொட்டலம் கட்ட முடியுமா என்பார்கள். அதை போல புரட்சியாளர் அம்பேத்கரை வரலாற்றில் இருந்து மறைக்க முடியுமா? முடியாது. இந்திய பிரதமராக VP Singh அவர்கள் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் அவருடைய நூல்கள் அனைத்து மொழிகளிலும் இந்திய மொழிகள் அனைத்திலும் பதிப்பித்து வெளியிடப்படும் என்கிற அறிவிப்பை செய்தார். இந்தியாவில் எத்தனையோ மகான்கள் எத்தனையோ மகாமேதைகள் தோன்றியிருந்தாலும் கூட வேறு எவருக்கும் இல்லாத சிறப்பு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு இருந்தது. அவருடைய பேச்சும் எழுத்தும் தான் இந்தியாவில் உள்ள எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு இந்திய அரசியலே வேறு திசை வழியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அம்பேத்கரின் எழுத்துக்களும் பேச்சுக்களும் வெளிச்சத்திற்கு வந்த பிறகு இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாவரும் அனைவரும் அவருடைய சிந்தனைகளை படிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சாதி மதம் என்கிற வரம்புகளை கடந்து அவருடைய சிந்தனைகளை படிக்க தொடங்குகிறார்கள். இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே மக்களவையாக இருந்தாலும் மாநிலங்களவையாக இருந்தாலும் குறைந்தது 5 முறையாவது 10 முறையாவது பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று பெயரை உச்சரிக்காமல் அந்த அவையில் வெளியேறுவதில்லை. தலைவர்கள் பேசுகிறது, எந்த மசோதாவில் பேசினாலும் எந்த விவாதத்தில் பேசினாலும் அவர்களுக்கு அம்பேத்கர் துணைக்கு தேவைப்படுகிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று மேற்கோள் காட்டித்தான் பேச முடியும் என்கிற நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அது எந்த சிக்கலாக இருந்தாலும், மொழி சிக்கலாக இருந்தாலும், இனச்சிக்கலாக இருந்தாலும், ஆற்று நீர் சிக்கலாக இருந்தாலும், கனிம வளம் தொடர்பான சிக்கலாக இருந்தாலும், மின்சாரம் தொடர்பான சிக்கலாக இருந்தாலும், 2 மாநிலங்களுக்கு இடையிலான உறவு தொடர்பான சிக்கலாக இருந்தாலும், இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையில் உள்ள நிர்வாகம் தொடர்பான சிக்கலாக இருந்தாலும், சாதிய சிக்கலாக இருந்தாலும், மத சிக்கலாக இருந்தாலும், தனி மனித உரிமை தொடர்பான சிக்கலாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாராவது எழுந்து பேச முனைந்தால் அவர்களில் 10 பேராவது ஒரு நாளைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரின் பெயரை உச்சரிக்கிறார்கள் என்பது வரலாறு. பாபா சாஹேப் அம்பேத்கர் சேஸ் என்று தொடங்கி அவருடைய மேற்கோள் காட்டி அவர் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லித்தான் அவர்களின் உரையை முடிக்கிறார்கள். பொருளியல் தளத்தில் இருக்கிற விஞ்ஞானிகள், ஞானிகள், பொருளாதார சிந்தனையாளர், இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்ற அமர்த்யா சென் உங்களுக்கு தெரியும். அமர்த்யா சென் சொன்னார் நோபல் பரிசு பெற்ற போது, எனக்கு இந்த நோபல் பரிசு பெற்றது கிடைத்தது மகிழ்ச்சி, அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர், அவருக்கு நான் என் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார். அமர்த்யா சென் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் அல்ல, தலித் சாதியில் பிறந்தவர் அல்ல. பொருளாதார ஞானிகளுக்கு அவர் பொருளாதார ஆசானாக விளங்குகிறார். வரலாற்று ஆசிரியர்களுக்கு அவர் வரலாற்று ஆசானாக இருக்கிறார். தத்துவ பேராசிரியர்களுக்கு அவர் தத்துவ பேராசானாக விளங்குகிறார்.
இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒரு ஆளுமை உலகில் இந்த சமகாலத்தில் இதுவரை தோன்றவில்லை என்பதுதான் வரலாற்று உண்மை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான பிரச்சனை குறித்து தொடக்கத்திலேயே இது இப்படி வெடிக்கும் என்று யூகித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். பாகிஸ்தான் பிரிவதற்கு முன்பே பாகிஸ்தான் பிரிவினை என்று ஒரு நூலை எழுதினார். இந்தியாவில் எந்த தலைவரும் அதை யூகிக்கவில்லை. தாமோதர் பள்ளத்தாக்கு சம்பந்தமான மின் திட்டம் குறித்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டது. பெரிய பெரிய அணைகளை கட்டி நீரை தேக்கம் செய்து பாசனத்திற்கு மட்டுமல்ல மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கும் பயன்படுத்தலாம் என்கிற ஆலோசனையை வழங்கியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் அந்த துறையில் இன்றைக்கும் பேசப்படக்கூடிய ஒரு மாமனிதராக இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் ஒடுக்கப்பட்ட சாதிக்கு தலைவர், ஒரு சாதி சங்க தலைவர் என்பதை போன்ற தோற்றத்தை பலரும் ஏற்படுத்த முயற்சித்தார்கள். ஒரு குறிப்பிட்ட சாதியின் நலன்களுக்காக மட்டுமே அவர் போராடியவர் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பலரும் முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களால் அதில் வெற்றி பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி புத்தகங்களும் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. புதிய புதிய கோணத்தில் அவரை பற்றிய ஆய்வுகள் வெளிவந்து கொண்டே இருக்கின்றன. அதுவே வியப்பை தருகிறது. ஒரு நபரை பற்றி எவ்வளவு புத்தகங்கள் தான் எழுத முடியும்? அவர் எழுதிய புத்தகங்கள் வேறு, அவரை பற்றி எழுதுகிற புத்தகங்கள் நூற்றுக்கணக்கிலே ஆயிரக்கணக்கிலே வந்து கொண்டே இருக்கின்றன. பல்கலைக்கழக மாணவர்கள் அவரை பற்றி ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற இந்த சமூக அமைப்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய இந்தியாவில் சாதிகள் என்கிற நூல்தான் அதற்கு ஒரே தரம், ஒரே ஆதாரம். சாதியை ஏன் ஒழிக்க வேண்டும், அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர் எழுதிய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் என்கிற சாதி ஒழிப்பு நூல். இந்தியாவில் எத்தனைய தலைவர்கள் தோன்றினார்கள், யாரும் சாதியை ஒழிக்க வேண்டும் என்று சிந்திக்கவில்லை, சாதி ஒழிப்பை பற்றி பேசவில்லை. பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் மிகப்பெரிய ஞானிதான். உலக சரித்திரம் போன்ற நூல்களை எழுதியவர். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு எத்தனையோ மகாத்மாக்கள் தோன்றினார்கள், மகான்கள் தோன்றினார்கள். ஆனால் யாரும் இந்த சமூகத்தில் இவ்வளவு பெரிய பாகுபாடுகள் இருக்கின்றன, பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வுகள் இருக்கின்றன, உழைக்கிற மக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், இவர்களின் உழைப்பு சுரண்டப்படுகிறது, காலம் காலமாக இவர்கள் அடிமைத்தனத்தில் ஊறி கிடக்கிறார்கள், இவர்களை மீட்பதற்கு என்ன வழி என்று யாரும் யோசிக்கவில்லை. எல்லாம் ஆண்டவனின் விதி என்று கடந்து போனார்கள். இது ஏன் அக்ரஹாரம் தனியாக இருக்கிறது, ஊர் திரு ஏன் தனியாக இருக்கிறது, சேரி ஏன் தனியாக இருக்கிறது, இவர்கள் எல்லோரும் மக்கள் தானே, மனிதர்கள் தானே என்று யாரும் சிந்திக்கவில்லை. இதை சிந்தித்த ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். சாதியை ஒழிக்க வேண்டும், அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட். இது சாதாரணமான ஒரு சிந்தனை அல்ல, வழக்கமான சிந்தனை, மரபு ரீதியான சிந்தனையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு சிந்திக்கிறார். நாம் எத்தனை பேர் அப்படி நினைத்தோம் சிந்தித்து பாருங்கள். நம்ம வீடு ஏன் இப்படி சேரியில் கிடக்கு, நாம் ஏன் இப்படி வந்து ஒதுங்கி இருக்கிறோம், நமக்கு ஏன் இந்த நிலை என்று என்றைக்கு நாம் அதை பற்றி எண்ணி பார்த்திருக்கிறோம்? ஆனால் அவர் சிந்தித்தார். அது 30 வயதுக்குள்ளாக இந்த புத்தகங்களை எல்லாம் எழுதி முடித்து விட்டார். அதில் ஒரே ஒரு பிழையை கூட இன்றைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு வரலாற்று பிழை, ஆதார பிழை, தரவுகள் தவறாக இருக்கின்றன, சொல்ல முடியும். அனிகிலேஷன் என்று சொன்னார். அந்த சொல் கூட எவ்வளவு பெரிய ஆழ்ந்த ஞானம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று சொல்லவில்லை. அபாலிஷன் என்றால் கூட அழிக்கிறது, அழித்தொழித்தான்.
அழித்தல் தான். எராடிகேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று கூட சொல்லவில்லை, எலிமினேஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று கூட சொல்லவில்லை, டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் காஸ்ட் சிஸ்டம் என்று கூட சொல்லவில்லை. இந்த நாலு வார்த்தையுமே அழித்தல் தான். டிஸ்ட்ரக்ஷனாலும் அழித்தல் தான், எலிமினேஷனாலும் முற்றிலும் நீக்குதல், எராடிகேஷனாலும் தொடைத்தெறிதல், அபாலிஷன் என்றாலும் அழித்தல். ஆனால் இந்த சொற்களை அவர் பயன்படுத்தவில்லை, அனிகிலேஷன் என்று சொன்னார். அனிகிலேஷன் ஆங்கிலத்தில் அவர் பயன்படுத்தியிருக்கிற இந்த சொல் மிகவும் நுட்பமான ஒரு சொல். அனிகிலேஷன் என்று சொன்னால் எந்த சூழலிலும் பின்னாளிலும் துளிர் விடாத அளவுக்கு அதை அழித்தொழிக்க வேண்டும், மீண்டும் துளிர் விட்டுவிடக் கூடாது. வேறறுப்போம் என்று சொல்லுகிறோமே அதுதான் அனிகிலேஷன், அதுதான் அனிகிலேஷன். கிராமங்களில் விவசாயிகள் அருகு வெட்டுறதுக்கு போவாங்க, அருகும் புல் வெட்டுறதுக்கு போவாங்க, அது வந்து பயிரை வந்து அப்படியே படர்ந்து அழிச்சு, பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி அறுவெட்டுவாங்க. அறுவெட்ட போறவங்க வந்து ஒரு வேரை பிடிச்சிட்டாங்க, அந்த வேர் எதுவரையிலும் போது அதுவரையிலும் தோண்டிக்கிட்டே போவாங்க, அது சேதப்படாமல் தோண்டிக்கிட்டே போவாங்க. சுத்தி வெட்டுவாங்க, ஒரு சின்ன வேரை வந்து எடுக்கிறதுக்காக சுற்றிலும் வெட்டி அகலமா வெட்டி அதனுடைய வேர் முனை கூட அந்த மண்ணிலே தேங்கி விடாத அளவுக்கு பார்த்து அதை எடுத்து வெளியே போடுவாங்க. ஏன்னா ஒரு சின்ன துளி அருவிலே அங்கு மண்ணில் கீழே கிடந்தாலும் அது மறுபடியும் உயிர்ப்பித்து துளிர் விட்டு அந்த காட்டு முழுக்க வயல் முழுக்க அது பரவிடும். அந்த மாதிரி ஒரு துளி கூட சிந்தக்கூடாது, தப்பிவிடக்கூடாது, பிழைத்து விடக்கூடாது, துளிர் விட்டு விடக்கூடாது என்கிற அளவுக்கு அதை அழித்தொழிக்க வேண்டும். எதை? காஸ்ட் சிஸ்டத்தை, சாதிய கட்டமைப்பை என்று சொன்னவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர். ஏன் அதை அழிக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிறான், ஏன் அழிக்கணும்? அவங்கவுங்க செய்யற வேலை அவங்கவுங்க செய்யுங்க. அப்படி சொல்றவன் யார்? இந்த சமூக கட்டமைப்பால் பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றவன் தான் சொல்லுகிறான். இந்த சமூக அமைப்பால் மரியாதை கிடைக்கிறது என்று கருதுகிறவன் தான் அதை சொல்லுகிறான். உழைக்கிற மக்களின், அடிநிலையில் கிடந்து உழலுகிற மக்களின், தலைமுறை தலைமுறையாய் உழைப்பு சுரண்டப்பட்டு கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கிடக்கிற மக்களின் உணர்வுகள் அதை ஏற்காது. சாதியை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணம். அந்த சிந்தனையை இந்த மண்ணில் விதைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்த சமூக கட்டமைப்பு எப்படி உருவானது, எப்படி இது வளர்ந்தது, எப்படி இது பரவியது, எப்படி இது இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது, இதை ஏன் இன்னும் தகர்க்க முடியவில்லை என்பதையெல்லாம் மிக நுட்பமாக ஆய்ந்தறிந்த ஒரு சமூக விஞ்ஞானி தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். ரொம்ப வியப்பாக இருக்கும் அவருடைய எழுத்துக்களை, இது தொடர்பான எழுத்துக்களை படித்தால் நமக்கு வியப்பாக இருக்கும். அவர் சொன்ன, கண்டறிந்து சொன்ன சொல்தான் சனாதனம் என்பது. சனாதனம் அது இன்றைக்கு இந்திய அளவிலே விவாதிக்கப்படுகிற ஒன்றாக மாறிவிட்டது. இதனை பொது நீரோட்டத்தில் விவாதத்திற்கு கொண்டு வருவதற்கான சூழலை ஏற்படுத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 2019 நான் ஒரு மாநாடு போடும்போது பலரும் என்கிட்ட வந்து சொன்னாங்க, தேர்தல் நேரத்தில் இப்படி போடுறீங்க, தலைவர்கள்லாம் வருவாங்களா, உங்களுக்கு இதனால சிக்கல் வராதா என்றார். வெறும் வாக்கு வங்கிக்காகவா நாம் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறோம்? தேர்தலும் வேண்டும் தான், ஆனால் கொள்கையை புரிந்து கொண்டு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த மண்ணில் உருவாக்க வேண்டும். எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கு இப்படிப்பட்ட உரையாடல்கள் தேவைப்படுகிறது, விவாதங்கள் தேவைப்படுகிறது. இதை பற்றி அறிந்து கொள்வதற்காகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொண்டார், சான்ஸ்கிரித் படித்தார்.
பிராமணர்கள் மட்டுமே படிக்கிற மொழியை கற்றுக்கொள்கிற வாய்ப்பை பெற்றவர்கள். படிக்கிற காலத்திலே பிள்ளைகளுக்கு சேர்த்து இந்தி மட்டுமல்ல சமஸ்கிருதத்தை இப்போதும் கற்றுத் தருகிறார்கள். சமஸ்கிருதம் என்பது மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு மொழியாக இல்லை, அதை செத்த மொழி என்பார்கள். தமிழுக்கு இணையான மொழி என்று இப்போது எல்லோரும் பெருமையோடு சொல்லிக் கொள்கிற நிலை இருக்கிறது. நேற்று கூட நம்முடைய ஆளுநர் RSS ரவி அவர்கள் சமஸ்கிருதம் தமிழுக்கு சற்று இணையான மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவா எல்லாம் தமிழை விட மேலான மொழி அது மூத்த மொழி, தமிழிலிருந்து தான் அது சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது என்று சொல்லுகிற சமஸ்கிருத புலவர்களும் இருக்கிறார். பாலி மொழி என்று ஒரு மொழி இருந்தது, இப்போது யாரும் அதை பேசுவது. பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் பின்பற்றிய மொழி, பேசிய மொழி, ஏன் கௌதம புத்தரே அந்த மொழியில் தான் பேசினார் எழுதினார் என்று நம்பப்படுகிறார். அவருடைய எழுத்துக்கள் அல்லது அவருடைய சிந்தனைகள் அந்த மொழியில் தான் பதிப்பிக்கப்பட்டன. அந்த மொழிகள் காணாமல் போய்விட்டன. சமஸ்கிருதம் இன்றைக்கும் புதுப்பிக்கப்பட வேண்டும், உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆளுவோர் துடிக்கிறார்கள். சமஸ்கிருத மொழி சனாதனம் என்றால் நிலையானது என்று வேறு காலத்தால் வரையறை செய்ய முடியாத ஒன்று. இந்த வருஷம் தான் இது தோன்றியதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பேர் வந்து ஆங்கிலத்தில் தி எட்டர்னல் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சமஸ்கிருத மொழியில சனாதன தர்மா. தர்மாங்கிறது சமஸ்கிருத மொழி, தம்மா என்பது பாலி மொழி, அறம் என்பது தமிழ் மொழி. இந்த தர்மா தம்மா என்பது தமிழ்ல அறம்னு பேர். தர்மங்கிறது தமிழ் கிடையாது, தம்மங்கிறது தமிழ் கிடையாது. தர்மம் தலை காப்புங்கிறாங்கல்ல, இந்த தர்மம்ங்கிறது தமிழ் சொல் இல்லை, அது சமஸ்கிருத சொல். சனாதன தர்மா என்றால் அழியாத நிலையான தொடக்கமில்லாத ஒரு அறம் அல்லது கோட்பாடு என்று பொருள். அதுதான் இன்றைய சமூகம் உருவானதற்கு அடிப்படை காரணம் என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற சமூக ஞானிகள் ஆய்ந்தறிந்து உணர்த்தியுள்ளார்கள். அந்த சனாதன தர்மம் ஆரியர்களுக்காக உருவாக்கப்பட்டது, பிராமணர்களுக்காக. இன்றைக்கு பிராமணர் நான் சொல்றேன் பாருங்க, இவர்களுக்காக அவர்களே உருவாக்கி கொண்டார். அவர்களுக்கு ஒரு மதம் இருந்தது, அது இந்து மதம் இல்லை. பிராமணர்களுக்கு ஒரு மதம் இருந்தது, அது இந்து மதம் இல்லை. அந்த மதத்திற்கு பெயர் வேத மதம் என்று, வேதிக் ரிலீஜன் என்று, வைதீக மதம் என்று. வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை அப்படியே பின்பற்றுவது அவர்களின் கடமை. ரிக் யஜூர் சாமம் அதர்வணம் என்று நான்கு வகையான வேதங்கள் இருக்கின்றன. இந்த நான்கு வேதங்களையும் சமஸ்கிருதம் படித்து கற்று தேர்ந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அவர் மராத்தி மொழியில படிச்சு அல்லது இங்கிலீஷ்ல படிச்சு தெரியல, இந்த வேதங்களை படிக்கிறதுன்னு சமஸ்கிருதம் கத்துக்கிட்டார். சமஸ்கிருதத்தை கத்துக்கிட்டு வேதத்தை படிக்கிறார் நேரடியா. என்ன அதுல சொல்லியிருக்கிறான், வேதங்களை விளக்கி அதன் பிறகு எழுதப்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள் நிறைய கட்டுக்கதைகளை கொண்டிருக்கின்றன என்பது அவர்களே சொல்லுகிற உண்மை. ஆரிய சமாஜம் என்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிய தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அவர் பிராமணர் தான், அவரே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், வேதத்தை மட்டும் நம்புங்கள், வேதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட எந்த இதிகாசங்களையும் நம்பாதீர்கள், புராண கதைகளையும் நம்பாதீர்கள் என்று தயானந்த சரஸ்வதியே சொல்லுகிறார். ராமாயணத்தை படிக்காதீர்கள், மகாபாரதத்தை படிக்காதீர்கள், அதில் சொல்லப்படுகிற கதைகளை நம்பாதீர்கள். இதை சொன்னது பெரியார் இல்லை, பிராமண சமூகத்தில் பிறந்த தயானந்த சரஸ்வதி சொன்னார். இதை சொன்னது அம்பேத்கர் இல்லை, தயானந்த சரஸ்வதி சொன்னார். அவரே சொன்னார், விக்கிரக வழிபாடு கூடாது, சிலைதான் வச்சு கும்பிடாதீங்க. இது பிராமணா பிறந்த தயானந்த சரஸ்வதி சொன்னது, விக்கிரக வழிபாடு கூடாது, சிலை வச்சு சிலை வணக்கமே கூடாதுன்னு சொன்னார்.
புராணங்களையும் இதிகாசங்களையும் மொத்தமாக நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று தயானந்த சரஸ்வதி ஏன் சொன்னார் என்றால், அவர் தன்னுடைய வரலாற்றில் அவர் சொன்னதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அவர் தனக்கான குருவை தேடி காடுகளுக்கு அடைகிறார். ஒருவர், இருவர், மூன்று பேர், நான்கு பேர் என்று பார்த்துட்டு யாரோடும் அவருக்கு திருப்தி ஏற்படாமல் கடைசியாக ஒருத்தரை அவர் சந்திக்கிறார். அவர் பெயர் விரஜானந்தர். பேர் விரஜானந்தர். அவருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, வயது 80 வயது. அவரை தன்னுடைய குருவாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். விரஜானந்தர் எல்லாவற்றையும் கற்று கொடுத்த பிறகு தட்சிணை செலுத்த தயானந்த சரஸ்வதி விரும்புகிறார். அப்போது விரஜானந்தர் சொல்லுகிறார், என்ன தட்சிணை கொடுக்க போகிறாய்? என்னிடத்தில் ஒன்றும் இல்லை ஐயா, கிராம்பு இருக்கு, கிராம்பு வேணா நான் உங்க காலடியில் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி கிராம்பு அள்ளிட்டு வராது. அப்ப எனக்கு நீ எதுவும் தர வேண்டாம், எனக்கு ஒரு வாக்குறுதி கொடு என்று கேட்கிறார். என்ன வாக்குறுதி? நீ என்னுடைய மாணாக்கள், நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், வேதம் தவிர்த்து வேறு எந்த புராணங்களையும் மக்களிடத்தில் பரப்பக்கூடாது, இதிகாசங்களை பரப்பக்கூடாது, விக்கிரக வழிபாட்டை வலியுறுத்தக்கூடாது. அடிப்படையாக வேதம் என்ன சொல்லியிருக்கிறதோ நேரடியாக இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தர்மங்களை மட்டும்தான் நீ மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று தயானந்த சரஸ்வதி சுவாமியிடம் அவருடைய குரு விரஜானந்த சுவாமிகள் கேட்டுக்கொண்டாராம். அவர் ரெண்டு கண்ணு அவருக்கு தெரியாது. அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் தயானந்த சரஸ்வதி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார். இதை யாராவது தயானந்த சரஸ்வதி பற்றி RSS கார் மேடையில் பேசுவாங்களா? பேசுங்க. ராஜா ராம் மோகன் ராய் பற்றி பேசுவார்களா? அவர் பிரம்ம சமாஜம் ஒரு அமைப்பு உருவாக்கினார். அவரும் பிராமணர் தான். அவர் இந்த பாலிய விவாகம், சதி வழக்கம் இதையெல்லாம் கடுமையாக எதிர்த்து அதை அழித்தொழித்தார். பாலிய விவாகம்னா 8 வயசு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. பாலியம்னா குழந்தை, விவாகம்னா திருமணம், குழந்தை திருமணம். அந்த காலத்தில் அது வந்து நியாயப்படுத்தப்பட்டது. கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு புருஷன் கண் முன்னால அந்த பெண் பருவத்துக்கு வரணும், அப்பதான் அவ பத்தினி. பிறந்த வீட்டில் அவ பருவத்துக்கு வந்து 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு கட்டி கொடுத்தா அவ உத்தமின்னு சொல்ல முடியாது. ஆகவே 7 வயசுல 8 வயசுல கட்டி கொடுக்கணும். மாமனார் மாமியார் கண்காணிப்பில் அவ இருக்கணும், புருஷன் கண்காணிப்பில் இருக்கணும், அவங்க கண்ணு முன்னால அவ பருவத்துக்கு வரணும். அதற்காக பாலிய விவாகம். உடன்கட்டை ஏறுகிற வழக்கம், கணவன் செத்த பிறகு நீ உயிரோடு இருந்தால் கணவனுக்கு துரோகம் இழைப்பாள். இது பற்றி ஒரு பெரிய ஆய்வை செய்திருக்கிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதனால் மனைவியை தூக்கி அந்த சிறையிலேயே படுத்து வைத்து மேலே விறகு கட்டைகளை அடுக்கி சாணத்தை முழுகி உயிரோடு கொளுத்துவார்கள். கொளுத்துவிட்டு அவள் பத்தினியாகிவிட்டால் சதி மாதா கோயில் கட்டி வணங்குகிற வழக்கம் இருந்தது. இன்னைக்கும் வட இந்திய மாநிலங்களில் சில இடங்களில் சதி மாதா வழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. பாலிய விவாகம் சரி என்று ஆனந்த் ரவியே சொன்னார். சிதம்பரம் தீட்சிதர் கோயிலே பிள்ளைகளுக்கு, சிறுமிகளுக்கு திருமணம் நடக்கிறது, அது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய நிலை. ஏன்னா சனாதனம் அவர்களுக்கு மூளையிலே ஏறி இருக்கிறது. சனாதனம் அதை உணர்த்துகிறது, வலியுறுத்துகிறது. இந்த பாலிய விவாகத்தையும் உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தையும் அழித்தொழிக்கக்கூடிய பெரும் பணியை, அரும் பணியை ஆற்றியவர் பிரம்ம சமாஜம் என்கிற அமைப்பை உருவாக்கிய ராஜாராம் மோகன் ராய். அவர் பெரியார் இல்லை, அம்பேத்கர் இல்லை, பிராமணர் அல்லாதவரும் இல்லை. சமூகத்தில் இவ்வளவு பெரிய வரலாறு உண்டு. பெண்களுக்கு படிப்பே தரக்கூடாது என்று இருந்த நிலையில் முதன் முதலில் பெண் பிள்ளைகளுக்கு என்று ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவியவர் மகாத்மா ஜோதிபா புலே. அவருடைய மனைவி அன்னை சாவித்திரி பாய் புலே. அதுக்காக அந்த அம்மாவை அடிச்சாங்க, கல்லால் எடுத்து அடிச்சாங்க, நரங்கள் எடுத்து மேல போட்டாங்க, சாணியை எடுத்து அடிச்சாங்க. பொட்ட பிள்ளைங்களுக்கு என்ன நீ பாடம் சொல்லி கொடுக்குறாங்க? இதுதான் சனாதனம். பெண்களை ஒடுக்கி வைத்தார்கள். 4 வரையறை சனாதனத்திற்கு. 1, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு. அவன் பிறந்ததனால் ஆணாய் பிறந்ததனால் உயர்ந்தவன், பெண்ணாய் பிறந்ததனால் அவன் தாழ்ந்தவன். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு, ஆண் பெண் பாகுபாடு.
பிராமணர் சத்திரிய வைசியர் சூத்திரர் என்கிற வருண பாகுபாடு, அந்த ஒவ்வொரு வருணத்துக்குள்ளும் ஆயிரக்கணக்கான சாதிகள், பார்ப்பன சமூகத்தின் வருணத்துக்குள்ளேயே பல சாதிகள் இருக்கின்றன. அந்த சாதிகளுக்கு இடையிலேயே தீண்டாமை இருக்கு, பாகுபாடு இருக்கு. பாகுபாடு தான் தீண்டாமை. எல்லா பார்ப்பனர்களும் சமம் கிடையாது. எல்லா பார்ப்பனர்களும் அண்ணன் தம்பியாகவோ மாமன் மச்சானாகவோ உறவாடுவதில்லை, சகோதரத்துவம் கிடையாது. விரும்பிய நேரத்தில் ஒரு பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனரோடு திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஒரே சாதிக்குள்ளேயே, பார்ப்பன சாதிக்குள்ளேயே குளம் கோத்திரம் பார்த்துதான் திருமணம் செய்ய முடியும். இப்படிப்பட்ட இந்த பாகுபாடு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்னும் பாகுபாடு. இரண்டாவது தீட்டு என்கிற கொள்கை. உலகத்தில் வேறு எந்த மதத்திலும் இல்லாத கிரைட்டீரியா இதெல்லாம் வரையறைகள். நீங்க பிறப்பின் அடிப்பை உயர்வு தாழ்வு உலகத்தில் எந்த மதத்திலுமே கிடையாது. ஏன் இந்த மதத்தை விமர்சிக்கிறாங்க, இது ஒரு அடிப்படையான காரணம். நீங்க வந்து முஸ்லீம் மதத்தை விமர்சிக்கிறீங்களா, கிறிஸ்துவ மதத்தை விமர்சிக்கிறீங்களா அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. அந்த மதங்கள்ல பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. பிராமணர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்கிற பாகுபாடு கிடையாது. அக்ரஹாரம் ஊர் தெரு சேரி குப்பம் என்று வாழிடங்கள் கிடையாது. பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கிடையாது. இரண்டாவது தீட்டு என்கிற கொள்கை. தீட்டு என்பது மூன்று வகையான தீட்டு இருக்கு. தீண்டாமைங்கிறது ஒண்ணு, அண்டாமைங்கிறது ஒண்ணு, காணாமைங்கிறது ஒண்ணு. பார்த்தாலே தீட்டு. ஒருத்தன் பகல நடந்தா அவங்க யாராவது ஒரு மேல்சாதிகாரம் பார்த்துட்டு அவங்க தீட்டு பட்டம் ஓடி குடிக்கணும். அப்படி நாகர்கோவில் பகுதியிலே திருவிதாங்கூர் மகாராஜாவுடைய கட்டுப்பாட்டில் இருந்த இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்திலே புதிரைவண்ணான் என்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள் வீதியிலே பகலில் நடமாடினால் யாராவது பார்த்து விட்டால் பார்த்தவர்களுக்கு தீட்டுப்பட்டு விடும். காணாமை. அண்டாமை என்றால் ஒவ்வொரு சாதிக்கும் இத்தனை அடி தூரம் தான் தள்ளி நிற்கணும்னு ஒரு கணக்கு வச்சிருக்கிறான். நம்பூதிரி ஒருத்தர் பார்க்கணும்னா ஈழவர் நாயர் நம்பூதிரியை பார்க்கலாம். நாயர் எவ்வளவு தூரம் தள்ளி நிற்கணும், தள்ளி கிட்ட நெருங்கி வந்துட்டா நம்பூதிரிக்கு தீட்டுப்பட்டு. நாயரையும் ஈழவரையும், ஈழவர் ஒரு சாதி இருக்கு, புலையர் ஒரு சாதி இருக்கு, சண்டாளர் ஒரு சாதி இருக்கு, தீயர் ஒரு சாதி இருக்கு. இதெல்லாம் கேரளாவில் இருக்கிற சாதிகள். இந்த சாதிகளை சார்ந்தவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெஜ தூரம் போட்டிருக்கான். தீயபாடுன்னு ஒரு இடம், அது என்னன்னா தீயர்கள் நின்று பேசுற இடம். அவன் அந்த புள்ளியை தாண்டி முன்னால் வரக்கூடாது. வந்துட்டா எதிரில் நிக்கிறவங்க தீட்டுப்பட்டு. 400 கெஜ தூரம், 500 கெஜ தூரம், 600 கெஜ தூரம். திருச்செந்தூர் திருமுருகன் கோவிலே கூட சாமி கும்பிடுவதற்கு ஒவ்வொரு சாதிக்கும் இடம் வச்சிருந்தாங்க. உள்ள போகக்கூடாது, வெளியே நின்று சாமி கோபுரத்தை பார்த்து கும்பிடலாம். கோபுரத்திலிருந்து 100 அடி தூரம் ஒரு சாதி, 200 அடி தூரம் ஒரு சாதி, 300 அடி தூரம் ஒரு சாதி. அன்னதானம் போடுவாங்க, கஞ்சி ஊத்துவாங்க. கஞ்சி நீ கையில வாங்கி குடிக்கூடாது, பாத்திரத்தை வாங்கி குடிக்கக்கூடாது. கீழே தரையில வந்து குழி தோண்டிக்கணும், அந்த குழிக்குள்ள கஞ்சியை ஊத்துவாங்க. நீ கீழே குனிஞ்சி கவி சாப்பிடணும். மாறாப்பு துணி போடக்கூடாது. எந்த சமூக எந்த சாதியா இருந்தாலும் பார்ப்பன பெண்கள் கூட மாறாப்பு துணி போடக்கூடாது. வயது தகுந்த மாதிரி மார்பகம் வளர வளர வரி விதிக்கப்பட்டது. ஒரு பெண்ணுக்கு வந்து இத்தனை வயசு, 16 வயசு அவளுக்கு மார்பக வரி, 18 வயசு மார்பக வரி. இந்த கொடுமை இருந்தது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தீட்டு, அண்டாமை, அதாவது தீண்டா தொட்டால் தீட்டு, நெருங்கினால் தீட்டு, பார்த்தால் தீட்டு. பெண்களுக்கு 100% பார்ப்பன பெண்கள், வைசிய பெண்கள், சூத்திர பெண்கள், சத்திரிய பெண்கள், எல்லா பெண்களும் மக்கள் தொகையில சரிபாதியா இருக்கிறாங்களா? 130 கோடியா, 140 கோடியா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறோம்னா 70 கோடி பேர் பெண்கள் இருக்கிறாங்க. 140 கோடி பேர் இல்ல, இந்த 70 கோடி பெண்களும் சூத்திரர்கள் தான். சனாதன தர்மம் சொல்லுகிறார், இந்த 70 கோடி பெண்களுக்கும் தீட்டு உண்டு. மாதவிடாய் காலத்தில் அவங்க வெளியில தான் உட்காரணும். பாத்திரத்தை தொடக்கூடாது, துணிமணியை தொடக்கூடாது, வெளியே உட்கார்ந்து. இந்த மாதிரியான தீட்டுக் கொள்கை உலகத்தில் எந்த மதத்திலும் கிடையாது. மூன்றாவது வரையறை குலத்தொழில். ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு தொழில், அந்த தொழிலை மீறி அவன் வேற வேலை செய்யக்கூடாது. வேற வேலை செஞ்சா அவன் தலையை வெட்டலாம். மகாபாரதத்தில் அப்படிதான் ஏகலைவன் கட்ட வேலை வெட்டுறான். அவன் வந்து சத்திரியன் இல்லை, சூத்திரன். அவன் வில்வித்தை கத்துக்க கூடாது, கத்துக்கிட்டான். அர்ஜுனன் வந்து சத்திரிய, அவன் கத்துக்கலாம்.
ஏகலைவன் வந்து சூத்திர அவன் வில்லுவித்தை கத்துக்கிட்டது தப்புன்னு துரோணாச்சாரி கூப்பிட்டு அவன் ரெண்டு கட்டளையை விட்டுறான். குளத்துள்ள மீறினதுக்காக இதே தஞ்சாவூர் பக்கத்துல மேல அடிக்கலன்னு கட்டவரில் வெட்டினாங்கல்ல, தப்பு அடிக்கலன்னு. தஞ்சாவூர் பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல மேல அடிக்க வரலன்றதுக்காக கூப்பிட்டு கட்டவரில் வெட்டினாங்க. விடுதலை சிறுத்தை சார்ந்த போராட்டம் ராமாயணத்துல சம்புகனை போய் ராமனே கொலை பண்றான், ராமனே போறான் நேரடியா தம இருக்கிறான் சொல்லிட்டு போய் ஒரு பார்ப்பன சொல்றான், என் புள்ள செத்து போனதுக்கு அவன் தான் காரணம், குளத்தொழில மீறிட்டான்னு சொல்லிட்டு நேரடியா வனத்துக்கு போய் தேடி பார்த்தா சம்புகங்கிறவன் தலைகீழ கிளையில தொங்கிக்கிட்டே தவம் இருந்திருக்கிறான். இது யாரா என்ன குளம்னு கேட்டவுடனே அவன் சூத்திரன் சொல்லியிருக்கான், சூத்திரன் வந்து தவம் இருக்கக்கூடாது, நீ குளத்து குல தர்மத்தை மீறிட்ட, ஒரே போடு தலைய துண்டாடிட்டார் ராமன். விசாரணை எல்லாம் கிடையாது, அங்கேயே தீர்ப்பு. ராமாயணமும் குலத்தொழிலை மீறக்கூடாதுங்கிறது, மகாபாரதமும் குலத்தொழிலை மீறக்கூடாதுங்கிறது, இந்த குலத்தொழிலை மீறக்கூடாது என்பது சனாதன தர்மம். நாலாவது, சாதிக்குள் சாதி திருமணம் செய்ய வேண்டும், அகமன முறை, அதை மீறவே கூடாது. இன்னைய வரையிலும் கொஞ்சம் கூட நெகிழ்வு கொடுக்காமல் இப்ப எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ்வு தன்மை ஏற்பட்டுருச்சு. இந்த மூணு விஷயங்கள். ஆனால் சாதிக்குள் சாதி திருமணம் செய்வது என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரி இருக்கிறது. அதுல லேசா ஒருத்தர் ரெண்டு பேர் மீறினா ஹானத்தில் ஆணவ கொலை அடிச்சு காலி பண்ண நம்ம வீட்டு பிள்ளையார எடுத்துட்டு போயிட்டான். இதை பரப்புறதுக்கே சில பேர் கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, விடாத பாத்துக போட்டு தள்ளு. ஆனா அவங்க பெரியாருக்கு சில திறப்பாங்க, அம்பேத்கருக்கு சில திறப்பாங்க, மார்க்சிஸ்ட் சில திறப்பாங்க. ஆணவ கொலை இந்த நான்கும் வேறு எந்த மதத்திலும் கிடையாது. பாகுபாடுகள் இருக்கு, மேலே கீழே இருக்கு, சண்டை போட்டுக்கிறான், சச்சரவு போட்டுக்கிறான், முரண்பாடுகள் இருக்கு, வன்முறை நடக்குது, கலவரம் நடக்குது, அதெல்லாமே எல்லா மதத்திலும் இருக்கும், மூட நம்பிக்கைகள் கூட இருக்கும், அது வேறு. ஆனா இந்த நான்கு பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு தீட்டு குலத்தொழில் மீறக்கூடாது அகமன முறை, இவற்றையெல்லாம் ஆய்ந்தறிந்து இந்த சமூகம் இப்படி சிதறி கிடப்பதற்கு, முரண்பட்டு கிடப்பதற்கு, மோதி கொள்வதற்கு, ஒரு குறிப்பிட்ட வர்ணத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தொடர்ந்து கோலோச்சுவதற்கு, சொகுசாக வாழ்வதற்கு, சுகபோகமாக வாழ்வதற்கு இந்த தர்மம்தான் இடம் கொடுக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன்ன மாதிரி விறகு வெட்டுறாங்களா, களை பறிக்கிறாங்களா, கரும்பு சோளம் கழிக்கிறாங்களா, மூட்டை தூக்குறாங்களா, வரப்பு வெட்டுறாங்களா, சேத்துல நிக்கிறாங்களா, நடவு நடுறாங்களா, உடல் உழைப்பு எதுவுமே இல்லாம எப்படி பருப்பு நெய்யும் சாப்பிட முடிகிறது? எந்த உடல் உழைப்புமே இல்லை, அதுவும் தலைமுறை தலைமுறையாக சாப்பிட முடியும். எவ்வளவு பெரிய பாதுகாப்பை அவர்களுக்கு உருவாக்கி தந்திருக்கிறது. 500 குடும்பம் தலித்து குடும்பம் இருந்தா கூட அந்த வீட்டை பூந்து அடிச்சு தீ வச்சு கொளுத்துறாங்க. ஒரே ஒரு வீடு, ஒரு பார்ப்பன வீடு இருந்தா கூட அந்த வீட்டுக்கு யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. பாதுகாப்பா இருக்கும், அவ்வளவு பெரிய பாதுகாப்பு இந்த சமூகத்தில் அவர்களுக்கு உருவாகி இருக்கிறதற்கு எது காரணம் என்றால் சனாதன தர்மம் தான் காரணம். நான் இந்த நாட்டை ஆண்ட மன்னன், ஆளுகிற மன்னன், மகாராஜா நான் வந்திருக்கிறேன்னு யாரும் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு போய் பூஜை செய்ய முடியாது. மன்னனா இருந்தாலும் அவன் வெளியே தான் நிற்கணும், புதுசாரி தான் உள்ள போய் பூஜை செய்ய முடியும், கோயிலின் கருவறைக்குள்ள நுழைய முடியாது. நான் தான் கட்டினேன் அப்படின்னு, கோயிலை கட்டிய நான் தான், கட்டியதே நான் தான், ராஜராஜன் நான் வந்திருக்கிறேன், நான் போய் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யறேன்னு ராஜராஜன் செய்ய முடியாது, அவரும் வெளியில் தான் நின்றுப்பார். சிலையே வெளியே தான் இருக்கு, மன்னர்களே அதற்கு உடன்பட்டார்கள் என்பதுதான். அந்த அளவுக்கு ஒரு சமூகத்திற்கு, ஒரு வருணத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு இந்த சமூகம் அவ்வளவு பெரிய பாதுகாப்பை தருகிறது. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் வந்து நாம பேசுற மேடைகளில் பேசுற பேச்சு நாடாளுமன்றத்தில் ஒழிச்சு எனக்கு அப்படியே அவ்வளவு புலகாங்கிதமா இருந்தது. காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர், இளம் தலைவர் ராகுல் காந்தி எழுந்து முழக்கமிட்டார், மகளிர் மசோதாவை விட்டுட்டார். ஒன்னு சொன்னார், நீங்க எல்லாம் ஓபிசி தானே, இந்த பாராளுமன்றத்தில்
இந்த ஒன்றிய அரசாங்கத்தில் இத்தனை செயலாளர்கள் இருக்கிறாங்க, 90 பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், ஓபிசி இல்லை, 10 பேரோ 12 பேரோ தான் இருக்கிறாங்க. ஏன் நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிறார்களே, இவர்களில் அவ்வளவு பேரும் எப்படி ஒரே குறிப்பிட்ட சாதியை சார்ந்தவர்கள் மட்டும் வர முடிந்தது உயர் பதவிக்கு செயலாளர்களாக? இந்த கேள்வி எப்போதே எழுப்பியிருக்க வேண்டும், இப்போது எழுப்பப்படுகிறது. ஓபிசி லீடர்ஸ் யாரும் அதை பேசுறது இல்லை. திருமாவளவன் எங்கேயா குடி போட்டுனா போய் குடி போட்டு வாடாது. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சமூகத்துக்கு இல்லையேன்னு போய் வந்து கேட்கறது கிடையாது. ஏன் என் சமூகத்துக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இல்லையே, எவ்வளவோ பிடிக்கிட்டு போறான். உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு ஆள் கூட இல்லையே, அது வேணும் அப்படின்னு கேட்கறது இல்லை. இவனுக்கு நம்ம குடியேற்ற தான் இவனுக்கு பிரச்சனை. எப்படி இருக்கு பாருங்க, இவங்க மைண்ட் செட் எங்க பாக்குறான் பாருங்க. இது வந்து சனாதனத்தினுடைய விளைச்சல். எப்படி அவரை டைவெர்ட் பண்ணிருக்கான் பாருங்க. இவன் யாரு மேலே இவன் கோபப்படணும், யாருக்கு எதிராக இவன் போராட்டம் நடத்தணும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரை வந்த போது எதிர்த்தது பிராமணர்கள் எதிர்த்தாங்க, யாரும் தலித் எதிர்க்கல, இந்தியாவிலேயே எதிர்க்கல. ராம்விலாஸ் பாஸ்வான் கூட இருந்தார், யாருக்கு விபி சிங் அவர்களோடு கூடவே இருந்தார். இந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்தணும், நாங்கள் உச்சத்தனையார் இந்தியா முழுவதும் எல்லா தலித் அமைப்புகளும் எல்லா அம்பேத்கர் இயக்கங்களும் மண்டல் பரிந்துரையை ஆதரித்தன. மண்டல் பரிந்துரையை நடைமுறைப்படுத்தக் கூடாது என்று பெரிய அளவிலே பேரணி நடத்தி ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரையாக மாற்றியது அத்வானி, பிஜேபியின் தலைவர். ஓபிசி மக்களுக்கு, ஓபிசி இளைஞர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு கல்வியில் இடஒதுக்கீடு தரக்கூடாது, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு தரக்கூடாது என்று மிகப்பெரிய அளவிலே வன்முறை விரியாட்டத்தை நடத்தியது பிஜேபி, பிஜேபியின் தலைவர்கள், ஆர்எஸ்எஸ், ஆர்எஸ்எஸ்இன் தலைவர்கள், சங் பரிவார் கும்பல். ஆனா சாபக்கேடு, இந்த ஓபிசி தலைவர்கள் எல்லாம் தலித்துகளுக்கு எதிராக இருக்கிறார். மண்டல் பரிந்துரையை ஆதரிக்கிற சமூகத்தோடு நட்பு பாராட்டாமல் இவங்களால தான் போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு போய் நிக்கிறானோ, கூலிங் கிளாஸ் போட்டுட்டு நிக்கிறானோ, இதுதான் நாட்டுக்கு பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவன் எவனும் பிடிக்கிட்டு போறான், ஐஐடியில ப்ரொஃபசர் எவ்வளவு பிடிக்கிட்டு போறான், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் பதவியை எவ்வளவு பிடிக்கிட்டு போறான், காலம் காலமா வந்து அதிகாரத்தில் இருக்கிறான். எல்லா கோயில்களும் அவங்களுக்கு வருமானத்துக்கு வரக்கூடிய இடமா இருக்கு. கோயில்கள் முழுக்க பக்திங்கிற பேர்ல வந்து நடத்துறாங்களே தவிர அவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய இடமா இருக்கு, மிகப்பெரிய வருமானத்துக்கான ஒரு இடமா தான் இருக்கு. நாம எல்லாம் பக்தியா பாக்குறோம் கோயில, கடவுள் அங்க இருக்கிறார் நம்புறோம். அவனுக்கு அந்த நம்பிக்கையே கிடையாது, ஏன்னா அவனுக்கு தெரியும் அங்க என்ன இருக்கு. ஏன் என்னைக்காவது அவன் சாமி ஆடி பார்த்துருக்கிறாங்களா? ஓபிசி சாமி ஆடுவான். என்னைக்காவது அவர் தீமிதி விழாவில் கலந்துக்கிறான் பாத்தீங்களா? இவன் தான் போய் தீமிதிப்பான். என்னைக்காவது சமூகத்து பெண்மணிகளுக்கு சாமி வந்துருக்குதான், ஆனா இங்க நீ சூடம் காட்டினாலே எதிர் வானத்துக்கு பூமியை பிடிப்பாங்க. ஏன்னா 4 பேர் தாங்கி பிடிக்கிறது ஆள் நிற்கிறாங்க, அதனால பிடிப்பாங்க. எப்படியும் ஆளை பிடிச்சிருவாங்க, கீழே விட விட மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும், எகிரி குதிப்பாங்க. இப்ப இதெல்லாம் அவனுக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தால் கிடைக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. இப்படிப்பட்ட நிலையில் இருந்து இந்த சமூகத்தை மீட்க வேண்டும் என்று போராடியவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம், போராடி கொண்டிருக்கிறோம், சமத்துவத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம், உழைக்கிற மக்கள் யாவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம், எல்லோருக்குமான உரிமைகள் கிடைக்க வேண்டும், அதனால் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். இதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கிய ஒரு மாபெரும் கோட்பாடுதான் அரசமைப்பு சட்டமாக நம் கைகளில் இருக்கிறது. இன்றைக்கு அந்த அரசமைப்பு சட்டத்திற்கே ஆபத்து சூழ்ந்துள்ளது தொடர்களே. அதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காமல் சமூக நீதியை பாதுகாக்க முடியாது, சமூக நீதியை பாதுகாக்காமல் சமத்துவத்தை வென்றெடுக்க முடியாது. இது ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கப்பட்ட சாதிக்கான கோரிக்கை அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான ஒரு தேவையாக இருக்கிறது. இதை இன்றைக்கு காங்கிரஸ் புரிந்திருக்கிறது, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் புரிந்திருக்கின்றன. இன்றைக்கு இந்த ஆபத்திலிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்தியா கூட்டணி உறுதி எடுத்திருக்கிறது. அதிலே ஒரு அங்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறது என்பது நமக்கு பெருமை அளிக்கிறது என்பதை சொல்லி
இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவதற்கு உங்களை போன்றவர்களின் ஒத்துழைப்பு என்றென்றைக்கும் தேவை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.